श्रीमान् वेङ्कटनाथार्यः कविता कीर्तेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराज सरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिं देहभृतां शरण्यम् देवं हयग्रीवमहं प्रपद्ये वन्देह बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ते सम्भवं धाम वैजयन्ते विभूषणम् जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वनाटे तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यं सोरयः तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तगुहकं सत्यं परं धीमहि धर्मप्रोज्झितगैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तुशिवदं तापत्रयोन्मूलनम् श्रीमद्भागवते महामुनिकृते किं वः परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यते यत्र कृतिभिः शुश्रूषिभिस्तक्षणात् निगमकल्पतरोद्गलितं फलं शुकमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहोरसिका भुवि भावुकाः। श्रीमद्भागवतत्वम् இப்பொழுது நாம கஜேந்திர ஸ்துதிய அனுபவிச்சுட்டு இருக்கோம். இந்த கஜேந்திர ஸ்துதியில எந்த இடத்துலயும் பெருமாளுடைய திருநாமத்தை சொல்லல, திருநாமத்தை சொல்லாதையே எம்பெருமானுடைய செயல்களையும் எம்பெருமானுடைய குணங்களையும் சொல்லி ஸ்தோத்திரம் பண்ற இப்படிப்பட்டவர்களாக யார் இருக்காளோ அவளுக்கு என்னுடைய பிரணாமம் போகட்டும்னு சொல்லி தாத்பரியம். இந்த பெருமாளுடைய திருநாமத்தை சொல்றதுக்கே ஒரு கூச்சம். ஆகையால அந்த பெருமாளுடைய திருநாமத்தை சொல்லாதையே சொல்லிட்டு வரே. நமோ நமஸ்தே அகில காரணாய நிஷ்காரணாய அத்புத காரணாய சர்வாகமம்னாய மகர்ணவாய நமோபவர்காய பாராயணாய நமோ நமஹான்னு சொல்லி அந்த எம்பெருமான ஒரு பிரணாமம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ற கஜேந்திரன். நமோ நமஸ்தே, அப்ப உனக்கு ஒரு நமஸ்காரம். நீ யாருன்னு சொல்லாத உனக்கு ஒரு நமஸ்காரம்னு ஒண்ணு சொல்ல முடியுமா? நீ யாருப்பா என்ன கேட்ட? அகில காரணாய, சமஸ்த வஸ்துக்களுக்கும் காரணமாக இருந்துருக்கு. லோகத்துல சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்களுக்கெல்லாம் காரணபூதமாக இருந்திருக்கிறவர் சாட்சாத் சிவன் நாராயணன் தானே. ஆகையால நாராயண சப்தத்தை சொன்னா என்ன? அவர் செய்யற செயலாக இருந்திருக்கிற எல்லா லோகத்துக்கும் காரணமாக இருக்கிறத சொல்லி சொல்றாராம் கஜேந்திராழ்வான். அகில காரணாய நிஷ்காரணாய அத்புத காரணாய நிஷ்காரணாய, இத்தனை சிருஷ்டிக்கும் காரணமாக நீ இருந்திருக்க மாதிரி உன்னுடைய சிருஷ்டிக்கு வேற யாரனா ஒருத்தர் காரணமாக இருந்திருப்பாளோ என்ன கேட்ட? நிஷ்காரணாய, அவர் எப்பவுமே இருக்கிறவர், அவருடைய அவருக்கு உற்பத்தின்றதே கிடையாது. ஆகையால அவருக்கு காரணமே கிடையாது. நிஷ்காரணாயன்னு எந்த காரணமும் இல்லாதவராக இருந்திருக்கவர், தனக்கு வேறு காரணம் இல்லாதவராக இருந்திருக்கவர் என்பதாக சொல்லி சொல்றார். நிஷ்காரணாய அத்புத காரணாயன்னு சொல்லி சொல்றார். எம்பெருமானுடைய காரண ஸ்வரூபமும் அத்புதமாக இருக்கிறது, ஆச்சரியமானது என்பதுதான் அடுத்த விஷயம் சொல்ற. அத்புத காரணம், ஆச்சரியமாக இருக்கக்கூடிய காரணங்கள் என்பதாக சொல்ற. அப்படி என்னென்ன லோகத்துல என்னென்ன வஸ்துக்கள்லாம் அத்தமாக இருக்கோ, அதாவது
பெருமாளுடைய ஒரு நிலைப்பாடு எப்படி இருக்குன்னா ஸ்வரூப பரிணாமத்துல இப்ப மண்ணு குடமாயிடுறது அந்த மாதிரி எல்லாம் மாறுபாடு அடையக்கூடியதாக இருக்கிறது அந்த மாதிரி மாறுபாடு எதுவும் அடையாததாக இருந்திருக்கிறவர் எப்பவுமே இருந்திருக்கிறவராக இருந்திருக்கவர் அப்படிப்பட்ட எம்பெருமானின் பொருட்டு சர்வாகமம் நாய மகார்ணவாய நமோபவர்காய பராயணாய சர்வாகமம் நாய மகார்ணவாய எல்லா வேதங்களாலையும் சமுத்திரமாக வேதங்களுக்கெல்லாம் சமுத்திரமாக இருந்திருக்கிறவர் எல்லாம் வந்து நான்முறைகள் தேடி ஓடும் செல்வன்னு எம்பெருமான சொல்கின்றோம் வேத பிரதிபாத்தியனாக இருந்திருக்கிறவர் அந்த எம்பெருமான் தான் நமோபவர்காய பாராயணாய அபவர்காய பாராயணாய என்ற இந்த தர்மார்த்த காமங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவராக இருந்திருக்கவர் அபவர்ணாய அபவர்காயன்னு ரெண்டு விதமான அர்த்தம் இருக்கு பெருமாளுக்கு வேற ஒரு வர்ணம் இல்லாதவர் எம்பெருமான் என்பதாக சொல்றார் அவர் பாராயணனாக இருக்கார் பரமப்பிராப்தியனாக அடைய வேண்டியவராக இருந்திருக்கிறவர் எம்பெருமான் என்பதாக சொல்றார் யம் தர்ம காமார்த்த விமுக்தி காமாக பஜந்தஹ இஷ்டாம் கதிம் ஆப்னுவந்தி இங்க பெருமாள்னாக்க வெறும் மோட்சம் தான் கொடுப்பு இங்க இருக்கிற நாள்லாம் நாம கட்டப்பட்டு அப்புறம் மோட்சம் வரப்போறது இருக்கிற நாள்லயும் சௌரியமா இருக்கிறதுக்கே தானே வழி இருக்கான்னு யாருக்கானா போலாமா யாருடையானா போலாமா அதுக்காக மோட்சத்துக்கோசரம் பெருமாள்கிட்ட போறத போய்ப்போம்னு நினைக்கிறவா பல பேர் உண்டு அவளுக்கும் சேர்த்து சொல்ற இந்த இடத்துல கஜேந்திராழ்வானுடைய வார்த்தை அற்புதமான வார்த்தை எம் தர்மார்த்த காம விமுக்தி காமாக பஜந்த இஷ்டம் கதி மாப்னுவந்தி தர்மார்த்த காம விமுக்தி காமாக தர்மத்தை ஆசைப்படுறவான் காமத்தை ஆசைப்படுறவான் மோட்சத்தை ஆசைப்படுறவன் சதுர்வித புருஷார்த்தங்களை ஆசைப்படுறவன் எல்லாருமே அந்த எம்பெருமானும் போய் அடைகிறார்களா அவரை அடைஞ்சாக்க அவர் என்ன பண்றாருன்னா அவ என்னென்ன கேட்கிறாளோ கேட்கறதெல்லாம் கொடுக்கிறவராக இருந்திருக்காராம் இஷ்டம் கதி மாணுவந்தி ேகமவியம் கரோது மேதபிரதயோ விமோக்ஷணம் அவர் கேட்கறத மாத்திரமில்ல அதுக்கு அதுக்கு மேலையும் கொடுக்கிறவராக அவர் இருந்திருக்காராம் ஆகையால அப்பேற்பட்ட எம்பெருமான் அபிரதயான் அவருடைய தய சாதாரணமானவில்ல மேகங்கள் வருஷிக்கிற மாதிரி அப்படி வர்ஷிக்கக்கூடிய தயையா பெருமாளுடைய தய அந்த தயையோடு இருந்திருக்கிற எம்பெருமான் தயையை பொறுத்தவரத்திலும் என்னென்ன என்னென்ன அதாவது மழைன்றது எல்லாருக்கும் பெய்யறது ஒருத்தருக்காக அது பெய்யல லோகோபகாரார்த்தமாக பண்றது அதே மாதிரி எம்பெருமானுடைய தயையும் எல்லாருக்கும் இன்னார் இனியார் நேற்று வரைக்கும் இவன் பாப்பம் பண்ணியிருந்தானே அவனுக்கு நாம கொடுக்க கூடாதுன்னு எல்லாம் நினைக்கிறது இல்லையா மேகம் மாலி தயைய வர்ஷிக்கிறவராக இருந்திருக்கிறவர் அப்பேற்பட்ட எம்பெருமான் எனது விமோட்சணத்தை என்ன இந்த பிடியிலேந்து விடுவிக்கணும்னு பிரார்த்தனை பண்றார் ஏகாந்தினோ எஸ் ஜனகம் வாசந்தி ஏவை பகவத் பிரபன்னாஹ அத்யத்புதம் தச்சரிதம் சுமங்கலம் காயந்த ஆனந்த சமுத்திரமக்னாஹ நான் இந்த குளத்துல மாட்டின் இருக்கேன் இந்த குளத்துல ஒரு முதல்ல என்னுடைய காலை பிடிச்சு இழுத்துன்றது ஆனா இந்த சமயத்திலையும் ஒன்னு நினைக்கும்படியான ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு ஏகாந்திகளாக இருந்திருக்கிறவா பெருமாள் ஒத்தரையே நினைக்கிறவர்களாக இருந்திருக்கிறவர்கள் எஸ்ய நகஞ்சனார்த்தம் வாஞ்சந்தி
பிரம்மாண்டத்துல போய் சேவிக்கச்சே இது வேணும் அது வேணும்னு எதையுமே கேட்க மாட்டாளாம். அந்த பகவத் சேவையே பரம பிரயோஜனமாக நினைப்பார்கள். அவள்லாம் தான் பகவத் பிரபன்னாள், எம்பெருமானிடத்திலேயே சரணாகதி பண்ணவார்கள். அத்தியுதம் தச்சரிதம் சுமங்கலம் காயந்த ஆனந்த சமுத்திரமக்னாக. நான் இந்த குளத்துல மாட்டின்னு இருக்கேன், அந்த ஏகாந்திகள்லாம் என்ன பண்ணுவான்னா எம்பெருமானுடைய சரித்திரத்தையும், அது பரம பாவனமான சரித்திரம், பரம மங்களமான சரித்திரம், அந்த சரித்திரத்தை அவ கானம் பண்ணிட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக ஆனந்த சமுத்திரத்துல மூழ்கி இருப்பான். அப்பேற்பட்டவர் யாரோ அவர் எனக்கு அனுகிரகம் பண்ணட்டும்னு சொல்ற. எங்க பார்த்தாலும் முழுக்க முழுக்க எச்சப்தம், எச்சப்தம், யாரோ அவர், யாரோ அவர்னு தான் இததான் சொல்லிட்டு இருக்க. தமக்ஷரம் பிரம்ம பரம்பரேசம் அவ்யக்தம் ஆத்யாத்மிக யோக கம்யம் அதீந்திரியம் சூக்ஷ்மிவாதி தூரம் அனந்த மகத்யம் பரிபூர்ணமீடே. தம் அக்ஷரம் அழிவே இல்லாதவராக இருந்திருக்கிறவர், தம் அக்ஷரம் பிரம்மா அவர்தான் பரமாத்மா, பிரம்மசப்த வாக்கியனாக இருந்திருக்க. பரேசம் லோகத்துல யார் யாரெல்லாம் உத்கிருஷ்டமானவர்கள்னு சொல்லிருக்குமோ அவன் எல்லாருக்கும் ஈஸ்வரனாக இருந்திருக்கிறவர் அவர்தான். ஆகையால அதீந்திரியம் இந்த கண்களால, இந்த புலன்களால, மாம்ச சக்ஷுசால அந்த எம்பெருமான சேவிக்க முடியுமான்னா சேவிக்க முடியாது. திவ்யந்ததாமிதே சக்ஷுன்னு சொல்லி அவரை சேவிக்கிறதுக்கு ஏற்றதாக இருக்கக்கூடிய ஒரு சக்ஷுச அவரே கொடுத்து அது மூலமா தான் அவரை சேவிக்க முடியும். யோகிகளாலே அந்த ஞான கண்களால சேவிக்க முடியவராக இருந்திருக்கிறவர். அப்பேற்பட்டவர் அனந்தம் பரிபூர்ணம், அனந்தம்னு சப்தத்தினால அளவிட முடியாதவராக இருந்திருக்கிற எம்பெருமான் அவர் பரிபூர்ணனாக எழுந்தருளி இருந்திருக்க. அவரை ஈடே ஸ்தோத்திரம் பண்ணுகிறான்னு சொல்ற அவர் அவர்னு இதுவரைக்கும் பேரே வரல பெருமானுடைய பேர்ல. சவைன தேவாசுரமத்யதிர்யங்கே ந ஸ்திரீ ந ஷண்டஹ ந புமான் ந ஜந்துஹ நாயங்குணஹ கர்ம ந சன்னசாசன்னே நிஷேதசேஷோ ஜயதாதசேஷ. ஆழ்வார்களுடைய சீசுக்திகளுக்கெல்லாம் மூலம் என்னன்னா வேதமும் மகர்ஷிகளுடைய வாக்கியங்களும் தான். நம்மாழ்வார் எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்ணச்சே ஆணல்லன் பெண்ணல்லன் அல்லா வலியும் அல்லன் என்று மங்களாசாசனம் பண்ணுகின்ற பெருமாள் யாரா? அவர் புருஷனா ஸ்திரீயா? லோகத்துல நாம மூணு விதமான பால் தான் பாக்குறோம். ஆண் ஆணாக பாக்குறோம், பெண்ணாக பாக்குறோம். ஆண் இல்ல, பெண் இல்ல, இது ரெண்டுத்துக்கும் மத்தியமமாக நபும்சகனாக பாக்குறோம். இப்ப ஈஸ்வரன் அவர் புருஷனா ஸ்திரீயா நபும்சகனா? யாரு எந்த ஜாத்தியில சேர்ந்தவர் அவர் அப்படின்னா, ந ஸ்திரீ ந ஷண்டஹ ந புமான் ந ஜந்துஹ. அவர் பெண்ணும் இல்ல, ந ஷண்டஹ, ஷண்டன்ன நபும்சகம், நபும்சகனும் அல்ல, ந புமான் ஆணும் அல்லன். அப்ப யாரு அப்படின்னா, இது எல்லாத்தையும் அதிக்கிரமிச்சவர் இந்த ஆண் ஜாதி பெண் ஜாதி நபும்சக ஜாத்தின்னு அந்த ஜாதிக்குள்ள வரையறை இட்டு அதுக்குள்ள ஒரு அடைக்கக்கூடியவர் அல்ல. இவைகள் எல்லாவற்றையும் கடந்தவராக இருந்திருக்கிறவர் எம்பெருமான் என்பதுதான் மகர்ஷி இங்க சொன்னார். இந்த வார்த்தையை தான் அப்படியே நம்மாழ்வாரும் சாதிச்சிருக்கார். ந ஸ்திரீ ந ஷண்டோ ந புமான் ந ஜந்துஹு சவை ந தேவாசுரமத்ய திரியங்க. அவர் தேவதையும் இல்ல, அசுரனும் இல்ல, திரியக்குகள் பட்சிகளும் இல்ல, இவ மனுஷனும் இல்ல. அவ என்னதான் இருக்கிறன்னா இதெல்லாம் அதிக்கிரமிச்சு இருக்கார் பெருமாள். இதுக்குள்ள எந்த ஒரு வளையத்துக்குள்ளயும் அவரை போட்டு இதுதான் சொல்லி அவரை நிறுத்த முடியாது. இந்த வளையங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவராக இருந்திருக்கிறவர் அந்த எம்பெருமான். நாயங்குண கர்ம நசன்ன நிஷேதசேஷ ஜயதாதசேஷ.
அசேஷஹா ஜெயதா அது இப்படி எம்பெருமானுக்கு ஒரு ஜெயத்தை உண்டு பண்ணட்டும் என்பதுதான் சொல்றாரு அவர் இவர் என்னன்னா இவர் குணமாகவும் இல்லை கர்மமாகவும் இல்லை அவர் சத்தா அசத்தான்னு சொல்லி சொன்னவனா இவை எல்லாவற்றையும் கடந்து எல்லாத்துக்கும் மேல்பட்டவராக இருந்திருக்கிறவர் ஆகையால அவருடைய மேன்மையை அவரைதான் வெளிக்காட்டணுமே தவிர நம்மளால யாராலையும் அவருடைய மேன்மைய சொல்ல முடியாது அறிய முடியாது அப்படிப்பட்டவராக அவர் இருந்திருக்காருன்னு சொன்னார் சரி இவ்வளவு எல்லாம் சோத்திரம் பண்றாரு அவங்க என்ன ஓணும் இந்த கஜேந்திராழ்வானுக்கு என்ன ஓணும் அப்படின்னா இப்ப எல்லாரும் நினைப்பா அந்த கஜேந்திராழ்வான் விரும்புறது இந்த லோகத்துல இப்ப இந்த சமயத்துல இந்த முதலுக்கால இருந்து விடுபட்டு பழையபடி தன்னுடைய பெண்ஞானகளோடையும் குட்டியானகளோடையும் அந்த காட்டுல எதேச்சமாக சஞ்சரிச்சுண்டு சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக தான் இத்தனை ஸ்தோத்திரமும் பண்ற கஜேந்திராழ்வன் எல்லாரும் நினைப்பா ஆனா இந்த இடத்துல கஜேந்திராழ்வன் சொல்ற ஜிஜி விஷயம் அந்தர்பகிஷ்டாவ்ருதயே பயோன்யாம் இச்சாமி காலேன நயஸ்ய விப்லவஹ தஸ்யாத்மலோகாவரணஸ்ய மோக்ஷம் நான் விரும்புறது ஒன்னே ஒண்ணுதான் நான் மோட்சத்தை தான் விரும்புறேன் என்ன சொல்ற இதுல என்னன்ன இந்த யான பிறவி இதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை நான் என்ன பண்ண போறேன் இது யானையா இருந்தாக்க புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம்னு மறுபடியும் மறுபடியும் இருந்துருக்க போறது ஜிஜி விடே நகமிகா முயாக்கே அகம் ந ஜீவித்தும் நான் இந்த மாதிரி யானையாகவே இருக்கிறதுக்காக நான் விரும்பல இப்ப என்ன வேணும் உனக்கு என்ன சொன்ன இதுக்கு மேல்பட்டதாக எனக்கு வேணும் அந்தர்பகிஷ்டாவ்ருதயேபயோன்யாபயோனிபம்னாபியகிராமம்லாம் சொல்லுவோம் இபயோனின்றது யானையினுடைய யோனி யானையாக பிறந்தது அதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை இதனால விவேகமே இல்லாததாக இருந்துருக்கு என்னுடைய தர்மபூத ஞானத்துக்கு மறைவு ஏற்பட்டிருக்கு இப்படிப்பட்ட இந்த யானை பிறவிய ரட்சிக்கிறதுக்காக என்ன முதலில இருந்து காப்பாற்றணும்னு நான் விரும்பல சரி அப்ப என்னதான் வேணும்னு நீ ஆசைப்படுற என்ன கேட்டா இச்சாமி காலேனே பிளவாகா சத்யாத்மலோகாக வரணசிய மோட்சம் காலேன விப்ளவகான்னு ஒரு கால விசேஷம் எல்லா இடத்துலயும் ஒரு கால விசேஷம் வரைக்கலாம் தான் அந்த இடத்துல வாசம் பண்ண முடியும் ஒரு காலம் ஆயிடுத்துனாக்கா அந்த இடத்தை விட்டு வெளில போக வேண்டியதுதான் எல்லாருக்குமே காலம்ன்றது நாம விரும்பினாலும் விரும்பாட்டாலும் நம்மளுடைய ஆளுமை அதாவது காலம்தான் நம்மள ஆள்றது அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை என்ன நாம எல்லாரும் எவ்வளவோ சௌக்கியத்தோட இருந்தா கூட மூப்புன்றது நம்ம முகத்துல தானா காண்பிச்சுடுறது நான் எத்தனை நாள் 100 வருஷம் வரைக்கும் இருந்தேன்னா கூட ரோகம் இல்லாத இருக்கலாம் எல்லாம் இருக்கலாம் ஆனா ஒரு கால விசேஷத்துக்கு அப்புறமா எந்த லோகத்திலயும் யாராலையும் இருக்க முடியாது இது பிரம்மாவா இருந்தாலும் சரி ருத்ரனாக இருந்தாலும் சரி இந்திரனாக இருந்தாலும் சரி நம்மள மாதிரி இருக்கிறவாளோ பிராணிகளோ பட்சிகளோ எல்லாமே ஒரு காலத்தினால அளவிடப்பட்டு அந்த காலத்துல மாத்திரம்தான் இருக்கிறவர்களாக இருந்திருக்கா ஆனா நான் விரும்புறது என்னன்ன அப்புனராவிருத்தி திரும்பி வர்றதுன்றது இல்லாத ஒரு காலம் ஆனவுடனே திரும்புறதுன்றது இல்லாததான ஒரு பிராந்தம் ஒரு பிரதேசம் இருக்க அந்த பிரதேசத்துக்கு என்ன அடைவிப்பிக்கணும் அதை தான் நான் விரும்புறேன்னு எங்க ஸ்ரீவைகுண்டம் தான் அது ஸ்ரீவைகுண்டத்துக்கு போனோம்னா நாம திரும்பி வரணும்னா அதுக்கு ரெண்டு காரணம் இருக்கணும் ஒரு காரணம் நமக்கு போறோம்னு தோணித்துனாக்க சரி போறோம் பகவத் அனுபவம் பெருமாளை செவிச்சாச்சு போறோம் நாம ஆத்துக்கு போய் டிவி பார்த்துட்டு உட்காந்துட்டு இருப்போம் என்ன தோன்றது இன்னொரு அனுபவம் அங்க இருக்கிறவா போறோம் வாண்டாம்
நீ இனிமே இங்க இருக்காதுன்னு சொன்னாக்காதான் அந்த இடத்துல இருந்து திரும்ப போறோம். இது ரெண்டுமே சம்பவிக்க போறதில்ல. அசங்குச்சித ஜானஸ்ய பரபிரம்மானுபவிக்க சுபாவசிய ததேக பிரியசிய அனவதிகாதிசய ஆனந்தம் பிரம்மானுபவத்தான்னு இதெல்லாம் ஸ்ரீபாஷ்யகாரர் தட தட தடான்னு சொல்லிடுறாரு. நமக்கு வரக்கூடிய அனுபவத்துல நம்மளுடைய தர்மபூத ஜானத்துக்கு விகாசம் ஏற்பட்டுடுத்து நாம பெருமாளை சேவிச்சுட்டே இருந்துட்டு இருக்கோம். பரபிரம்மானுபவிக்க சுபாவசியன்னு பரபிரம்மமாக இருந்துட்டு இருக்கிற எம்பெருமான உபவத்தாலும் சேவிச்சுட்டே இருக்கிறது. அந்த அனுபவம் தான் நமக்கு சுவாவமாக இருந்துட்டு இருக்கு. அவர் ஒருவரே பிரியமானவும் அவருக்கு நாம பிரியமாகவும் நாம இருந்துட்டு இருக்கோம். அப்படி எல்லாம் இருந்துட்டு இருக்கச்சே இந்த சிவைகுண்டத்தை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போகணும்னு ஆசையே நமக்கு வராது. சரி, அவர் அனுப்பிச்சிட்டேன்னா என்ன பண்றது? நமக்கு ஆசை வராது. நல்ல இடங்கள்ல நாம இருக்கணும், எப்பவுமே அங்க இருக்கணும்னு தான் ஆசையா இருந்துட்டு இருக்கு. அவ போறோம், நீ இருந்தது போறோம்னு சொல்லி அனுப்பிச்சிட்டான்னா என்ன பண்றதுன்னா, அதுக்கு சமாதானம் சொல்ற, அத்தியர்த்த பிரியம் ஞானினம் லத்வா கதாச்சித் ஆவர்த்த இஷ்யதி. பெருமாள் ஒரு பொழுதும் நம்மளை திருப்பி அனுப்பிக்க மாட்டே. இப்படிப்பட்டவனை கிடைச்சது இவாளதான் உதாராக சர்வையேவைத்தே ஞானி துவாத்மைவமேமதம்னு சொல்லிருக்க. ஆகையால அவர் திருப்பி அனுப்பிக்க மாட்டேர். இப்படி ரெண்டுமே இல்லாததுனால நாம அங்கேயே இருந்து சதா பசந்தி சூரியகான்னு நித்திய சூரியர்களோட அந்த திருவோலக்கத்துல இருந்துட்டு பகவத் அனுபவம் பண்ணிட்டு இருப்போம். அப்படிப்பட்ட ஒரு ஸ்தானத்துக்கு, அப்படிப்பட்ட ஒரு பகவத் அனுபவம் ஏற்படுவதற்கு நேர் அனுகிரகம் பண்ணணும்னு இங்க கஜேந்திராழ்வான் பிரார்த்திக்கிற. ஜிஜி விஷே நகமிஹா முயா கிம் அந்தர்பகிஷ்சாவிருத ஏ பயோன்யா இச்சாமி காலேன நயஸ்ய விப்ளவஹ தஸ்யாத்மலோகா வரணஸ்ய மோட்சம் சோஹம் விஸ்வசஜம் விஸ்வம் அவிஸ்வம் விஸ்வவேதசம் விஸ்வாத்மானமஜம் பிரம்மா பிரணதோஸ்மி பரம் பதம். எல்லாம் பெருமானுடைய காரியத்தை தான் சொல்றாரு. இங்கேயும் எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லல. சோகம் விஸ்வசிருஜம், இப்படி நான் பரம மோட்சத்தையே விரும்புறவனாக இருந்துட்டு இருக்கிறேன். நான் விஸ்வசிருஜம் விஸ்வம் அவிஸ்வம் விஸ்வவேதசம் விஸ்வாத்மானமஜம் பிரம்ம பிரணதோஸ்மி பரம் பதம். லோகத்துக்கெல்லாம் சிருஷ்டிக்கிறவராக இருந்திருக்கிற அந்த எம்பெருமானை நான் வந்து வணங்குகின்றேன் என்பதாக சொல்ற. அவர் ஆஜம், அவர் பிறவியே இல்லாதவர். பிரம்மா பிரணதோஸ்மி பரம்பதம்னா நாயம் வேத சமாத்மானம் யச்சக்தியாகம் தியாகதம் தம் துரத்ய மகாத்மியம் பகவந்தம் இதோஸ்மியகம். பெருமாளை நான் ஸ்தோத்திரம் பண்றேன்னு அர்த்தம். எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்றேன். அந்த எம்பெருமான் எப்படிப்பட்டவர்? துரத்திய மகாத்மியம், அவருடைய மகாத்மியம் எந்த ஒரு சமயத்திலையும் அழிவில்லாததாக இருந்துருக்கு. திரிசக்தியோடு இருந்துருக்கிறவர் எம்பெருமான். அவர் திரிசக்தின்னு சொல்லச்சே, எம்பெருமானுக்கு சொல்லச்சே சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்கள்னு சொல்லக்கூடிய சக்திகள், அந்த சக்திகளோடு இருந்துருக்கிறவர். யோகேசம், யோகிகளாலேயே தியானம் பண்ண தகுந்தவராக இருந்திருக்கார். யோகவித்தம், யோகசித்தமான மனசனால சாட்சாத்காரம் பண்ணுகின்றார். யாரெல்லாம் இந்த லோகத்துல இருக்கக்கூடிய வஸ்துக்கள்ல ஆசைப்படுறவளா இருக்காளோ அவளெல்லாம் அடைய முடியாதவராக இருந்திருக்க. இப்படிப்பட்ட பக்தர் யார் இருக்கிறோ அவரை நான் சரணமாக பற்றுகிறேன்னு எத்த சப்தத்தினாலேயே முழுக்க முழுக்க பெருமாளுடைய குணங்கள் மொத்தத்தையும் சொல்லி பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணிட்டார். இப்படி பண்ண உடனே பெருமாளுடைய நிலை என்னன்றத சுகமகர்ஷி சொல்ற. ஏவங் கஜேந்திரம் உபவர்ணித நிர்விசேஷம் பிரம்மாதயோ விவித லிங்க பிதாபிமானாஹ நைதே யதோபசசுரூஷு பூர்ண நிகிலாத்மகத்வாதி ஹரிரா விராசீத். கஜேந்திர அழ்வான் என்ன முள்ளையா சொன்ன,
எல்லா லோகத்திலையும் இருக்கிறவாளுக்கு காதல விழுற மாதிரி மொத்த பேர் காதல விழுற மாதிரி அவர் சொல்றார். இதெல்லாம் ஒரு ஐதிஹியம் சொல்லுவா. சிவைகுண்டம் எவ்வளவு தூரத்துல இருக்குன்னு ஒருத்தர் இந்த காலக்ஷேபத்தும் போது கேட்டாலாம். அதுக்கு உடனே அதுக்காக இவர் ஏதோ ரொம்ப கணக்கு பண்ணி சூரியமண்டலம் போய் சூரியமண்டலம் தாண்டி சந்திரமண்டலம் சந்திரமண்டலம் சூரியமண்டலம் எல்லாம் தாண்டி இந்திரலோகம் தாண்டி வருணலோகம் தாண்டி பிரம்மலோகம் தாண்டி விரஜா தாண்டி அதுக்கப்புறமா எங்கோ இருக்குன்னு அவர் சொல்லப்படுறன்னு இத்தனை யோஜனை தூரத்துல இருக்கு இவ்வளவு தூரத்துல இருக்குன்னு சொல்லப்படுறேன்னு நினைச்சுட்டு சீவைகுண்டம் எவ்வளவு தூரத்துல இருக்குன்னு அவர் பாட்டுக்கு கேட்டுட்ட. ரொம்ப சுலபமா பதில் சொல்லிட்டேரான். அவர் கூப்பிடுற தூரத்துல இருக்குன்னு கூப்பிடுறதுன்னா இங்க இருந்து கூட்டா காதல விழுற தூரத்துல பெருமாள் இருக்கேரான் சீவைகுண்டத்துல இருக்குன்னு. என்னடா இது கூப்பிடுறதுக்கு தூரத்துலன்னு இங்க பக்கத்துலயா இருக்குன்னு. ஏன் கஜேந்திர அழ்வான் ஆதி மூலமேன்னு கூட்ட உடனே பெருமாள் எழுந்திரலையான்னு. ஆகையால சீவைகுண்டம் கூப்பிடுற தூரத்துக்கு தான் இருக்கு, வேற எங்கேயும் ரொம்ப தூரம் போயிடலன்னு சொல்லி சொல்ற. அந்த மாதிரி சொல்லச்சே, காஹக்ரஸ்தே கஜேந்திரே ருவதி சரபசம் பாட்சமாருஷ்ய தாவன்னே வியாகுர்ணன் மல்யபூஷா வசன பரிகரா மேக கம்பீர கோஷா ஆபிப்ராணோ ரதங்கம் சரமதி மபயம் சங்கசாபோ சகேட்டோ ஹஸ்தைஹி கௌமோதகீமப்யவது ஹரிரசாவம் ஹதாம் சம்ஹதேர்ணஹ. இது நித்தியம் நாம காத்தால எழுந்த உடனே சொல்ல வேண்டிய ஒரு ஸ்லோகம். நித்தியம் பெருமாள் நாம் தூங்கி எழுந்த உடனே கஜேந்திர மோட்சத்தை நம்ம அந்த விஷயத்தை நாம் எப்பவுமே தியானம் பண்ணணும். அதுக்கு நாலு ஸ்லோகங்கள் இருக்கு. இந்த ஸ்லோகம் பிராதஸ்மராமி பவபீதி மகாத்ரிசாந்தை நாராயணங் கருட வாகன மஞ்சனாபம் கிரகாபிபூத மதவாரண முக்தி ஹேதும் சக்ராயுதம் தருண வாரிஜபத்ர நேத்ரம். இப்படி அதாவது பிராதர் பஜாமி பிராதஸ்மராமி பிராதர் நமாமின்னு சொல்லி காலங்கார்த்தால வெள்ள பெருமாளை நாம எப்பவும் தியானம் பண்ணணும்ன்றது ரொம்ப முக்கிய விசேஷம் முக்கியமான சொல்லப்படுகின்றது. இப்போ இந்த இடத்துல சொன்னது மொத்தமே இந்த இடத்துல சொன்னது எல்லாமே பெருமாளுடைய திருநாமத்தை சொல்லல. திருநாமத்தை சொல்லாட்டா கூட பெருமாளுடைய குணங்கள் தான் இங்க மொத்தம் சொல்லப்படுகின்றன. இப்படி குணங்கள் எல்லாம் மாத்திரமே இங்க சொல்லியிருக்கிறதுனால இது மொத்தம் இவாளெல்லாம் யோசனை யாரெல்லாம் மீதி தேவதைகள்லாம் யோசனை பண்ணி பாக்குறாளாம். இங்க சொல்லியிருக்கிறது எதுவுமே எங்கள்ட இல்லாத ஒரு குணமாக இருந்துருக்கு. ஆகையால இது நான் இல்ல நாகம் நாகம் நச்சாகம்னு சொல்லிட்டு என்ன சொல்லல என்ன சொல்லலன்னு சொல்லி எல்லாரும் ஒதுங்கி போயிட்டாளாம். அப்ப யாரு தான் பண்றதுன்னா இது எல்லாம் பெருமாள் இது வந்து இங்க சொல்லியிருக்கிற குணங்கள் மொத்தம் தன்னிடத்துலதான் இருக்குன்னு பெருமாள் காதல விழதான். அந்த பெருமாள் பட்ட உடனே அவருடைய நிலைய அடுத்தது சொல்லி சொல்ற. ஏவம் கஜேந்திர முபவர்ணித நிர்விசேஷம் பிரம்மாதயோ விவித லிங்கபிதாபிமானாக. அவளுக்கெல்லாம் தன்னுடைய ஒரு பல மூர்த்தி சதுர்முகனாக இருந்திருக்கார். பிரம்மா ருத்ரன் திரிநேத்திரனாக இருந்திருக்கார். இப்படி எல்லாம் ஒரு மூர்த்தியோட இப்படிதான்ற ஒரு மூர்த்தி இப்படிதான்ற ஒரு நிலையோட அவள்லாம் இருந்திருக்கிறவா. பெருமாள் அப்படிப்பட்டவர்ல அவர்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவராக இருந்திருக்க இங்க சொன்ன குணங்கள் எதுவுமே சிருஷ்டி ஸ்திதி பிரளயத்துக்கெல்லாம் காரணமாக இருக்கிறதுன்னா நான் இல்ல நான் இல்ல நான் இல்லைன்னு எல்லாரும் நினைச்சிருந்து போயிடுறாளாம். அப்ப யாருன்னா பெருமாள் தன்னைதான் சொல்றாருன்னு தெரிஞ்செடுத்து அப்ப பெருமாள் அவருடைய நிலைய பட்டர் சாதிகிற தேவீஹஸ்தாம்புஜே சரண கிதலையே சம்வஹத்யோபஹத்ய பிரத்யஸ்தானந்த போகம் ஜடிதி ஜலபுட்டே சட்சுஷி விசிருணானஹாம் ஆட்சிப்பலட்சியனகலசகனீவோமபங்காதேவீரங்கதாமா கஜபதி குஷிதே வியாக்குல தாத்துரோ மகா. அதிமூலமேன்னு சொல்லி கஜேந்திர அழ்வான்
ஒரு உறக்க இந்த சப்தத்தை சொல்லி பெருமாளை அழைத்த உத்தர க்ஷணத்துல சேவைக்குண்டத்துல பெருமாள் எந்திரல் இருக்க அவருக்கு ஒரு வியாக்குலம் ஏற்பட்டுதான் ஒரு பரபரப்பு ஏற்பட்டுதான் பெரிய பிராட்டி அணைச்சிருக்கா அப்படிப்பட்ட ஒரு சன்னிவேசத்துல அந்த பெரிய பிராட்டியருடைய கைய அப்படி பிடிச்சு அணைச்சிருக்கிற கைய தூக்கி போட்டு விடுறான் இப்படி விடுவிச்சுடுறான் தரண சரணகேசலயே சம்பஹத்யோபஹ்ருத்ய அங்க தாயாரெல்லாம் பெருமாள் திருவடிய பிடிச்சு விட்டுருக்கானா அந்த கால திருவடி அப்படியே ஒரு உதர் உதறிண்டு அங்கிருந்து கிளம்பிடுறான் பிரத்யஸ்யானந்த போகம் ஜடிதி ஜலபுடே அதிசேஷன் மேல படுத்துருக்கேன் அதுல இருந்து ஏந்திருக்கணும்னாக்க சாதாரணமா என்ன பண்ணணும் படுத்துருக்கிறவா படுக்கையில ஏந்து உட்காந்துக்கணும் ஒரு நிமிஷம் உட்காந்துட்டு காலை தொங்க போட்டுன்ட்டு அப்புறமா அந்த படுக்கையில இருந்து இறங்கணும் இவர் என்ன பண்ணாருன்னா தொபில்னு ஆதிசேஷன்ல இருந்து குதிச்சுடுத்தாராம் சலப்போட்டே சக்ஷுஷி விஸ்திருணானஹா மெரல மெரல முழிக்கிறாராம் என்னடா இப்படி ஆயிப்போச்சே இப்படி ஆயிப்போச்சேன்னு சொல்லி மெரல மெரல முழிக்கிறாராம் இதுக்கு என்ன அர்த்தம்னே தெரியல ஆட்சிப்பியோரஸ்தலட்சியாஸ்தன கலசகன குங்குமஸ்தோம பங்காதி பிராட்டி அணைச்சின்றிருக்கா அவளையும் விடுவிச்சின்றாராம் தேவ ஸ்ரீரங்கதாமா கஜபதி குஷிதே கஜபதி குஷிதே அந்த கஜேந்திராழ்வானுடைய அந்த கூப்பாட கேட்டவுடனே பெருமாளுக்கு ஏற்பட்ட நிலை இதுதான் கடிகள் பூங்கொழில் காமறு பொய்கை வைகு தாமரை வாங்கிய வேஷம் வேழம் முடியும் வண்ணம் ஓர் முழுவலி முதலை பற்ற மற்றது நின்சரன் நினைப்ப கொடிய வாய்விலங்கின் உயிர் மலங்கு கொண்ட சீற்றமுண்டுள்ளதறிந்து உன் அடியனேனும் வந்து அடியினையடைந்தேன் அணிபொழில் திருவரங்கத்தம்மானே திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் அதந்திரிதமூபதி பிரஹிதஹஸ்தமஸ்வீகிருத பிரணீதமணி பாதுகம் கிமிதி சாகுலாந்தப்புரம் அவாகன பரிஷ்கிரியம் பதகராஜ மாரோஹதஹ கரிப்ரவர பிரம்மிதே பகவத ஸ்வராயை நமஹ பகவத ஸ்வராயை நமஹன்னர் பெருமாளுக்கு பிரணாமத்தை சொல்லல பட்டர் சொல்றது பெருமாளுடைய வேகத்துக்கு ஆசிரித ரக்ஷணத்துக்கு பெருமாளுக்கு இருந்த வேகத்தை சொல்லி சொல்றார் பகவத ஸ்வராயை நமஹன்னர் அங்கிருந்து ஆதிசேஷன்ல இருந்து எகிரி குதிச்சுட்டு கீழே நிக்கிறேரா விந்தா இப்படி எப்படியும் மரல மரல முழிக்கிறேன் அங்க கருத்மான் இருக்க பக்கத்துலயே விஷக்சேந்திரம் இருந்திருக்க பெருமாள் எப்ப எழுந்தருளினாலும் பாதுக சாத்திக்காத வெளியில போமாட்டேன் அந்த பாதுகா தேவியும் பெருமாள் திருவடி வாரத்திலேயே காத்துருக்காளாம் அவளையும் லட்சியம் பண்ணலையா ஒன்னும் பண்ணாத என்ன பண்ணிருக்கேன்னா அவாகன பரிஷ்கிரியம் பதகராஜ மாரோஹத யானை மேல அம்பாரி மேல பெருமாள் எழுந்திரளணும்னாக்க யானை மேலேயோ கருடன் மேலேயோ பெருமாள் எழுந்திரளணும்னா அந்த அம்பாரில அலங்காரம் பண்ணணும் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப பரிஷ்காரம் பண்ணிருக்கணும் அப்புறம்தான் பெருமாள் எழுவே ஒன்னும் பண்ணல வெறுமை இருந்துருக்கு கருத்மான் அந்த கருத்மான் மேல பெருமாள் ஏறணும்னாக்க விஷக்சேனர் பக்கத்துல இருந்து கைலாக்கு கொடுத்து அவரை தூக்கி விடணும் அதுக்கப்புறமா பெருமாள் எழணும் இது டிரைவர் காரை திறந்து விடுற மாதிரி அது ஒன்னும் பண்ணலையா விஷக்சேனர் வரல எல்லாரும் பேந்த பேந்த முயச்சுட்டு இருக்க என்னாச்சோ என்னாச்சோன்னு தெரியல முயச்சுட்டு இருக்கலாம் அவாகன பரிஷ்கிரியம் பதகராஜ மாரோஹதா துபில் கருத்மான் மேல உட்காந்துட்டாராம் போலாம் போ கிளம்பு அப்படின்ட்டாராம் அவர் கரி பிரவர பிரம்மிதே பகவத ஸ்வரஹயை நமஹ யம் பஷ்யன் விஸ்வதுர்யாம் தியமதுர்கம் ஆசக்ரத் அதோ மந்தராம் மன்யமானஹ ஹுங்கார ஸ்பாலனாதி பிரஹதிபிரபிதம் சாட்சம் அத்யக்ஷிபஸ்துவம் பெருமாள் என்ன பண்றே கருத்மான் மேல ஏறி வா போலாம் அப்படின்னு
வாயு வேகம் மனோவேகம் கருட வேகம் எல்லாம் சொல்லி வேகத்துக்கு பிரசித்தமானவர் கருத்மான். அது மூலமேன்னு கஜேந்திர ஆழ்வான் கோட்டை உடனே கருத்மானுடைய வேகம்லாம் ஒரு வேகமாவே தள்ளலையா ரொம்ப ரொம்ப மொள்ள மொள்ள போயிட்டு இருக்க மாதிரி தோன்றதான். இது என்னடா இப்படி போயிட்டு இருக்காருன்னு பார்த்தேனா ஹூங்காரம் பூ ஹூங் ஹூன்னு சொல்லி மேல மேல சொல்லி எட்டி எட்டி உதைக்கிறேனாம். அந்த உதச்சிண்டு ஸ்பாலனம் எல்லாம் பண்ணி அப்படி பண்ணாலும் அவருடைய வேகம் இவருக்கு போறல. இது என்ன ஆக்சிலரேட்டர் மேல ஏறிய நின்றா மாத்திரம் அது எவ்வளவு தூரம் வேகம் போகுமோ அவ்வளவு வேகம் தானே போகும், அதுக்கு மேலே போயிடும். கருத்மானால எவ்வளவு முடியுமோ போறாம். அதெல்லாம் போலயே அந்த கருத்மானையும் தூக்கிட்டு வந்துட்டேராம். எங்க என்ன அந்த கஜேந்திர ஆழ்வான் இருக்கிற கரை மேல வந்துட்டேராம். அங்க வந்த உடனே அந்த பெருமாள் சக்கராயுதத்தோடையும் கருட வாகனத்திலையும் எழுந்தொழில் நின்றுட்டு தனக்காக வந்ததை பார்த்த உடனே கஜேந்திர ஆழ்வானுக்கு ஒரு சந்தோஷம். இது வரைக்கும் நாம பெருமாள் பேரை கூட சொல்லல, சொல்லாத இருக்க செய்யும், நமக்காக இங்க வந்துட்டாருன்னு அவ்வளவு சந்தோஷமா. தம் தத்ததார்த்தம் உபலப்ய ஜகன்னிவாசா ஸ்தோத்ரம் நிஷம்ய திவிஜை சக சம்ஸ்துவத் பை சந்தோமயேன கருடேன சமுஹ்யமானஹ சக்ராயுதோப்ய கமதாசு யதோ கஜேந்திரஹ. பெருமாள் இப்படி அவசர அவசரமா வரது பார்த்த உடனே என்னாச்சோ என்னாச்சோன்னு தெரியல, மொத்த தெய்வத்தங்களையும் பெருமாள் பின்னாடியே ஓடி 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 வராளாம். என்ன ஆச்சரியம் நடக்க போறது என்ன தெரியலையே தெரியலையேன்னு நினைச்சுட்டு எங்க போற இடம் தெரியலையே அவர் போற இடத்துக்கு நாமளும் போவோம்னு ஓடி ஓடி வந்துட்டு இருக்காளாம். சந்தோமயேன கருடேன சமுஹ்யமானஹ சக்ராயுதோப்ய கமதாசு யதோ கஜேந்திரஹ. எங்கேயும் போல இந்த கஜேந்திர ஆழ்வான் மாட்டிட்டு இருக்கிற ஒரு பொய்கை ஒரு குளம் அந்த குளத்தங்கரைக்கும் வந்து நின்றுட்டாராம். அப்ப பாக்குறாராம் சொந்த சரசி உருபலேன கிரகித ஆத்தா திருஷ்டவாஹ கருத்மதி ஹரிம் கபூபாத்த சக்கரம். இந்த பக்கம் முதல்ல பிடிச்சு பிடிச்சு இழுக்கிறது, அப்படி பிடிச்சு இழுக்கச்சே வலியான வலி. அப்படி இருந்தாலும் கூட இந்த பக்கத்துல இன்னொரு பக்கத்துல இவர் அதோட எதிர்ப்பு இது போட்டுருக்க அங்க மேல ஆகாசத்துல பாக்குறே பார்த்தான் பெருமாள். அந்த கஜேந்திரனுக்காக கருட வாகனராக சக்கராயுதத்தை தரிச்சுண்டு இவருக்காக ஓடி வரேன். இத பார்த்தவனு யாருக்கு நமக்குன்னு பெருமாள் வந்துட்டேருனாக்கா யாருக்குதான் சந்தோஷம் இருக்காது. உட்சிப்பூஜகரம் அவர் வந்துட்டதா அக்னாலஜி பண்றேர். கஜேந்திர ஆழ்வான் அவருக்கு கையாக சொல்லப்படுவது தும்பிக்கை தான். அந்த தும்பிக்கையை தூக்கி அதுல ஒரு தாமிர புஷ்பத்தோடு எடுத்துண்டு கிரமாக கிருச்சாது நாராயணாகில குரு பகவன் நமஸ்தே. இவ்வளவு நாழியா நாராயண சப்தத்தை சொல்லவே இல்லை, இப்பதான் சொல்றேன் நாராயணாகில குரு பகவன் நமஸ்தே. ஹே நாராயணா நீதான் சர்வலோகத்துக்கும் குருவாக இருந்திருக்க, உமக்கு ஒரு பிரணாமத்தை நான் சமர்ப்பித்துக் கொள்கிறேன்னு அவர் சொல்றாராம். தம்பீட்ச பீடிதமஜா சகசாவதீர்யா சக்ராஹமாசு சரசா கிருபயோஞ்சஹாரம் கிரகாத்விபாடித முகாதரிணா கஜேந்திரம் சம்பசியதாம் ஹரிரமோஹமுச்சதுஸ்த்ரீயாணாம். பெருமாள் பெருமை இருப்பேர இவருக்காக அந்த சக்கராயுதத்தை பிரயோகம் பண்றேன். சக்கராயுத பிரயோகம் பண்ணின உடனே அந்த முதலையினிடத்திலேருந்து விடுபட்டுட்டேன் கஜேந்திர ஆழ்வான். அந்த வாயோட முதலையிலிருந்து இதை பார்த்துட்டே இருக்கா தேவர்கள்.